பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். அபகூப் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:20. கர்த்தரோவ் என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. புது வசனம் இல்ல பிரியமானவர்களே? கர்த்தர் எங்க இருக்கிறாராம்? தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இல்லையா? நம்ம கூடவே, நம் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். பூமியெல்லாம் அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமா? மௌனமா இருக்கணுமா? அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் வார்த்தைய மௌனமா ஏற்றுக்கொண்டு அவரோடு வாதாடாம, அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்காம, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை எதிர்த்து நிற்காம அது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். பிரியமானவர்களை, பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்கணும். அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மௌனமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல என்ன செய்தாங்க? தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள். எத்தனை கஷ்டங்கள் அனுபவித்தார்கள். தண்ணீர் இல்ல, உணவு இல்ல, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் புறப்பட்டது, மரணங்கள் நேரிட்டது. பிரியமானவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது. ஏன் முறுமுறுத்தாங்க? தேவன் மேல நம்பிக்கை இல்ல, தேவனுடைய உண்மையை நம்பல. நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவன் உண்மை உள்ளவர்னு நம்பினோம்னா அவருக்கு முன்பதாக நம் மௌனமா இருப்போம். அவர் சொல்றத ஏற்றுக்கொள்ளுவோம். அப்பா செய்யறது நலமானது அப்படின்னு நம்ம அமர்ந்திருப்போம். எங்க அப்பா, அவருடைய சித்தம், என்னை குறிச்ச திட்டம், அது நன்மையானது அப்படின்னு சொல்லி நாம் கீழ்ப்படிதலோடு அதை ஏற்றுக்கொள்ளுவோம் அல்லவா? அதைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பூமியெல்லாம் அவருக்கு முன்பதாக மௌனமா இருக்கணும். அவர் சொல்றத நாம் அப்படியே கீழ்ப்படிதலோடு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அமைதியாய் வாழ முடியும். அவருடைய திட்டப்படி காரியங்கள் நடந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அழகாய் நேர்த்தியாய் நடக்கும். முரட்டாட்டம் வேண்டாம், எதிர்த்து நிற்கிறது வேண்டாம், கேள்வி கேட்கறது வேண்டாம் அப்படின்னு ஆவியானவர் இன்று நமக்கு போதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆதலால் பூமியெல்லாம் அவருக்கு முன்பதாக மௌனமாய் இருந்து அவருடைய உண்மையை நம்பி வாழக்கூடுமானால் எல்லா காரியங்களும் பூமியில நேர்த்தியும் கிரமமும் செவ்வையுமாய் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான், நம்முடைய குடும்பத்திலே அப்படித்தான். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகானாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பதாக மௌனமாய் இருக்க கடவுது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நாம் மௌனமாய் அமைதலோடு கீழ்ப்படிதலோடு அவருடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்க கூடுமானால் எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும், சகல காரியங்களிலும் ஜெயமுண்டாகும் என்று பரிசுதாவியானவர் கற்பிக்கிறார். ஆதலால் நம்மை முற்றிலும் அவருடைய அன்புக்கும் திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் ஒப்பு கொடுப்போம். கீழ்ப்படிதலோடு மௌனமாய் அவரை குறிச்ச நம்பிக்கையோடு காத்திருப்போம். அவருடைய கை நமக்காக கிரியை செய்யும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.